இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, சோதனை காலத்திற்கு தப்பிக்கொள்ளும் சபை எது? சோதனை காலத்திற்கு தப்பிக்கொள்ளும் சபை எது? வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. என் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு பின்முன்பு ஒரு மூத்த ஊழியர், காப்பா, காட் வில் கீப் யூ, ப்ரொடெக்ட் யூ, கீப் என்ற சொல்லை வைத்து ஒரு அருமையான ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்போது உலகத்தில் பயங்கரமான உபத்திரவங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், எல்லா சோதனைக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார் என்று அந்த அருமையான மூத்த ஊழியர் செய்தி கொடுத்தார். மிக அருமையான செய்தி. அந்த செய்தியை கேட்டுவிட்டு வீடு திரும்பும்போது அப்போது நம்முடைய கிறிஸ்டி 3 படித்திருப்பார். ஒரு மறையல் சம்பந்தமான, அவருக்கு மறையல் தெரியாது, ஒரு ஆச்சரியமான கேள்வியை அவருடைய மூளை கெட்டின் அளவிலே நடத்தில கேட்டார். அப்பா, இந்த வசனத்துல சோதனைக்கு நம்மை விலக்கி காப்பார் என்று இல்லையே, சோதனை காலத்திற்கு நம்மை விலக்கி காப்பார் என்று இருக்கிறதே, அதனுடைய பொருள் என்ன என்று கேட்டார். நான் மிக ஆச்சரியப்பட்டேன். பிரியமானவர்களே, அந்த வசனத்தினுடைய ஆழம், 2 அடுத்த உபதேசம், ஒரு சபைக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், இந்த வசனத்திலே சோதனையிலே பிரச்சனையிலே கஷ்டங்களிலே அவர் உன்னை காப்பார் என்றல்ல, அந்த காலத்துக்கு உன்னை விலக்கி காப்பார். அந்த ஒரு ஆச்சரியமான அருமையான கேள்வி அவன் கேட்டான். அந்த காலத்திற்கு அவர் உன்னை விலக்கி காப்பார். ஒரு காலம் வருகிறது, அந்த சோதனை என்று சொல்வது ஒரு லேபரட்டரியில் ஒரு சோதனை கூடத்தில் ஒன்றை சோதித்து பார்க்கிறோமே, டெஸ்ட் பண்ணி பார்க்கிறோமே, அந்த சோதனை அல்ல. கிரேக்க மொழியிலே அங்கே சோதனை என்று சொன்னது உபத்திரவத்தினாலே தீமையினாலே வருகிற ஒரு பரீட்சை, ஒரு உபத்திரம், ஒரு கஷ்டம். அந்த காலத்துக்கு, அப்படி வரப்போகிற காலத்துக்கு அவர் உன்னை விலக்கி காப்பார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த உபதேசங்களிலே ஒரு கூட்ட ஜனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை, அதை சியோன் என்றும் மணவாட்டி என்றும் பல வார்த்தைகளிலே வர்ணிப்பார்கள். ஒரு சபை இந்த உபத்திரவ காலத்துக்கு தப்பி வருகையிலே காணப்படும். உபத்திரவ காலத்துக்கு தப்பி வருகையிலே காணப்படும். பிரியமானவர்கள், நான் வாசித்த பகுதியிலே அங்கே ஒரு சபைக்கு சொல்லுகிறார், பூச்சக்கரம் முழுவதும் பூமியிலே குடியிருக்கிற யாவர் மேல், இந்த உலகத்தின் மேலே ஒரு சோதனை காலம் வரப்போகிறது. ஆனால் அருமையான சபையாரே, உங்களை சோதனை காலத்துக்கே நான் விலக்கி தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சபையிலே கடந்த 15 தொடர்ந்து புதன்கிழமையிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து வேத பாடம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த சத்தியத்தை அந்த வேத பாடத்திலே நான் எடுக்க வேண்டும் என்று தான் யோசித்தேன். ஆனால் நேற்றைய தினம் கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே மிகவும் என்னை நெருக்கி ஏவினார், சபைக்கு இதை சொல்ல வேண்டும் என்று. இங்கே நாம் வாசிக்கிறோம், 10 வாசி, மன்னிக்கவும், வாசியுங்கள், 10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இங்கே 2 பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய், பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களை. 2, பூச்சக்கரத்தின் மேலெங்கும், பூச்சக்கரத்தின் மேலெங்கும். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் அப்பான் த வேர்ல்ட், அப்பான் தி எர்த் என்று 2 பயன்படுத்தியிருப்பார். ஏன் இந்த 2 மூல மொழியிலே இந்த 2 எவைகளை குறிக்கின்றன பின்னாலே பார்ப்போம். வேத பாடத்திலே இவைகளைத்தான் நாங்கள் நுண்ணியமாக துல்லியமாக படித்து கொண்டு வருகிறோம். அங்கே பூமி குடியிருக்கள் என்றால் என்ன, பூச்சக்கரம் என்றால் என்ன,
ஆங்கிலத்தில் வேர்ல்ட் என்று சொல்லுவது எது, எர்த் என்று சொல்லுவது என்ன? ஏன் ஒரே வசனத்திலே அந்த டைம் ஆஃப் அவர் ஆஃப் டெம்டேஷன், டைம் ஆஃப் டெம்டேஷன், அப்பான் த வேர்ல்ட், அப்பான் தி எர்த் என்று ஏன் இரண்டு முறை சொல்லியிருக்கிறது என்பதை பின்னாலே பார்ப்போம். வேத பாடத்தில் இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பிரியமானவர்களே, பூமியின் மேல் குடியிருக்கிற யாவர் மேலும் ஒரு உபத்திரவ காலம் வருகிறது. அப்படியானால் இந்த சபை அந்த பரீட்சையின் வழியாக போக வேண்டும் என்றால் அந்த நாட்களுக்கென்று, அந்த பரீட்சையின் காலத்துக்கென்று, அந்த வேதனையின் காலத்துக்கென்று, வேதனையான பரீட்சையின் காலத்துக்கென்று இந்த ஜனம் நியமிக்கப்படவில்லை. இதை லூக்கா 21 அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், பூமியின் மேல் குடியிருக்கிற யாவர் மேலும். இங்கே பூச்சக்கரத்தில் குடியிருக்கிற யாவர் மேலும் என்று பார்த்தோம், அங்கே பூமியின் மேல் குடியிருக்கிற யாவர் மேலும். அது ஒரு கண்ணியை போலவர், ஒரு ட்ராப், யாவர் மேலும் ட்ராப்பை போலவர். இங்க பூமியின் பூச்சக்கத்தில் குடியிருக்கிற யாவர் மேலும் அது ஒரு பயங்கர உபத்திரவமாக வரும். ஆனால் இந்த சபை அந்த உபத்திரவத்துக்காக நியமிக்கப்படவில்லை. அதனால்தான் இயேசு சொன்னார், பூமியின் மேல் குடியிருக்கிற யாவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுங்கள் என்று சொல். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி நம்ம மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும் அந்த காலத்துக்கே தப்ப வேண்டும். பிரியமானவர்களே, சிறுபயனாக இருந்தாலும் அந்த நுணுக்கத்தை அவன் கவனித்தான். சோதனையிலே தப்புவதல்ல, சோதனையிலே பாதுகாக்கப்படுவதல்ல, சோதனை காலத்துக்கே தப்புவது. பிரியமானவர்களே, இந்த ஒரு சபைக்கு அந்த வாக்கு தத்துவம் இருக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளை குறித்து பார்க்கிறோம். எபேசு, சிமர்னா, பெர்கமம், தியத்தீரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா. இந்த 7 சபைகளையும் குறித்து நீங்கள் கவனமாக படிப்பீர்களே ஆனால் கடைசி 4 சபைகள் தியத்தீரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா. இந்த 4 சபைகளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய 2 வருகையை குறித்து சுட்டி காட்டப்பட்டிருக்கும். ஒரு சில வசனங்களை வேகமாக வாசித்து கடந்து போவோம். 1 அதிகாரம் 18 வசனம் வாசியுங்கள். மன்னித்துக் கொள்ளுங்க, 2 அதிகாரம் 18 வசனம். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது, தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. 25 வசனம். உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். அந்த சபைக்கு சொல்லுகிறார், நான் வரும் அளவும். பிரியமானவர்களே, தியத்திரா சபை ரோமன் கத்தோலிக்க சபைக்கு ஒரு ஒப்பனையான சபையாக இருக்கிறது. அதை குறித்து பின்னாலே நான் சொல்லுகிறேன். தியத்திரா சபை இன்றைக்குள்ள ரோமன் கத்தோலிக்க சபைக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அந்த சபைக்கு அவர் சொல்லுகிறார், நான் வரும் அளவும் என்று சொல்லி. 3 அதிகாரம் 1 வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. சர்தை சபை இன்றைக்கு இருக்கிற சீர்திருத்த சபைகள், சிஎஸ்ஐ, லூதரன், பேப்டிஸ்ட் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, சீர்திருத்த சபைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, 3 வசனம் வாசியுங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன் மேல் வருவேன். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன் மேல் வருவேன். திருடனை போல் உன்மேல் வருவேன். சீர்திருத்த சபை சர்தை சபையை பார்த்து சொல்லுகிறார். சர்தை சபையை பற்றி அவர் சொல்லும்போது முன்னாலே அவர் சொல்லுகிறார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இன்றைக்குள்ள சீர்திருத்த சபைகளை தேவன் பார்க்கிற ஒரு பார்வை. பிரியமானவர்களே, 3 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கிறோம். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுது. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுதுகிறதாவது என்று ஆரம்பிக்கிறார். 18 வசனத்தில் சொல்லுகிறார், ஆனாலும் இன்றி குளிரும் இருக்கின்றிருக்கிற அந்த சபையை பார்த்து வாசிங்கள். 18, நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும். எரியமானவர்களே, அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள் என்றல்ல எழுத்தின்படி. அங்கே ஒரு வார்த்தை விளையாட்டு இருக்கிறது. கடந்த வேத பாடத்தில் சற்று கவனித்தோம், வருகிற நாட்களில் இன்னும் விவரமாக சொல்லுவேன். லவோதிக்காவில் தான் அன்றைக்கு உலகத்திலேயே பெரிய நூற்பாலை இருந்தது, வஸ்திர தொழிற்சாலை இருந்தது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அதனால் அவர்கள் வஸ்திரம் இல்லாதவர்கள் அல்ல. உலகத்திலே மிக விலை உயர்ந்த ஒரு கருப்பு ரோம ஆடை, உல்,
கருப்பு ரோம ஆடை லவோதிக்காவில் தான் தயாரிக்கப்பட்டது. அது இயற்கையான கருப்பா இல்லாவிட்டால் சாயம் பூசப்பட்ட கருப்பா என்று கூட மற்றவர்களாலே கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அப்படியானால் அவர் நிர்வாணிகளாக இருந்திருக்க மாட்டார், நல்ல ஆடைகளை அணிந்திருக்கிறார். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், நீ நிர்வாணியாய் காணப்படக்கூடாதபடிக்கு. அது உன்னுடைய, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருந்தும் உன்னுடைய சுபாவம் பழைய ஜீவியம் காணப்படக்கூடாது. எப்போது காணப்படக்கூடாது? அது 16:15 தெளிவாக வாசிக்கிறோம். 16:15 வாசியுங்கள். இதோ திருடனை போல் வருகிறேன், இதோ திருடனை போல் வருகிறேன், தன் வானம் காணப்படத்தக்க நிர்வாணமா நடவாதபடிக்கு விழித்து கொண்டு. பிரியமானவர்களே, அங்கே அதே வசனம் சொல்லுகிறார், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணியாய் நடவாதபடிக்கு நீ விழித்து கொண்டு ஜாக்கிரதையாயிரு. கர்த்தர் வரும்போது உன்னுடைய மாம்ச சுபாவம், ஜென்ம சுபாவம் காணப்படக்கூடாது, நீ ஜாக்கிரதையாயிரு. அதே காரியத்தை அவர் லவோதிக்கா சபைக்கு எழுதுகிறார். பிரியமானவர்களே, பிலடெல்பியா சபைக்கும் அவர் தன்னுடைய வருகையினுடைய ஒரு பகுதியை எழுதுகிறார். மிக ஆச்சரியமாக இருக்கிறது. 7 வாசியுங்கள். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 10:11 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. அங்கேயும் இயேசு தன்னுடைய வருகையை பற்றி சொல்லுகிறார். ஆனால் அந்த சபைக்கு மாத்திரம் ஒரு வாக்கு தத்தம், 7 சபைகளுக்கு இல்லாத ஒரு வாக்கு தத்தம். பூச்சக்கரத்தின் மீதெங்கு வரப்போகிற உபத்திரவ காலத்துக்கு, அந்த காலத்துக்கே நான் உன்னை விலக்கி காப்பேன். அதாவது அந்த சபை ரகசிய வருகையிலே பங்கு பெறும். அந்த சபை தேவ கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வரும் மட்டுமாக நம்ம எவ்வளவுதான் ஊழியங்கள்லாம் செய்தார், எப்படி எப்படியெல்லாம் ஊழியங்கள் செய்தார். பிரியமானவர்களே, கிராம ஊழியங்கள் செய்தாலும் சரி, தெருப்பிரசங்கள் செய்தாலும் சரி, குருசேர் நடத்தினாலும் சரி, இல்லாவிட்டால் கணனி மொழி இன்றைக்குள்ள கணனி மொழியில ஊழியங்கள் செய்தாலும் சரி, கர்த்தர் வருகை மட்டுமாக இந்த பூமியிலே ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கும், சீர்திருத்த சபை இருக்கும், இந்த பூமியிலே அனலுமின்றி குளிருமின்றி அல்லேலூயா பாடிக்கொண்டிருக்கிற ஒரு சீரோ பெஞ்சைகாஸ்லிக் சர்ச் இந்த பூமியிலே இருக்கும். அனலுமின்றி குளிருமின்றி அல்லேலூயா பாடிக்கொண்டிருக்கிற ஒரு சீரோ பெஞ்சைகாஸ்லிக் சர்ச் இந்த பூமியிலே இருக்கும். இவர்கள் எல்லாருக்கும் மத்தியில் கர்த்தர் வரும் அளவு இந்த மூணு சபையும் இருக்குங்க. பூமியில் இருக்கும் இயேசு வரும்போது ரோமன் கத்தோலிக்க சபை, சீர்திருத்த சபை எல்லாத்தையும் மூடிடுவாங்க. ஒரு பெரிய எழுப்புகள் வந்துடும், எல்லாரும் பெந்தைகோஸ்தா மாறிடுவாங்க என்றல்ல. பெந்தைகோஸ்தே வெந்தகோஸ்தா மாற வேண்டிய காலத்தில் இருக்கும். அதனால் இது பெந்தைகோஸ்து வெந்தகோஸ்து என்றால், கர்த்தர் வரும் அளவும் பூமியில் ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கும், சீர்திருத்த சபை இருக்கும். பிரியமானவர்களே, அனலுமின்றி குளிருமின்றி சீர்திருத்த சபையை போல செத்த சபையாக, இல்லாவிட்டால் ஒருவேளை பிலடெல்பியா சபையைப் போல உயிருள்ள சபையாக இல்லாமல், அனலுமின்றி குளிருமின்றி அல்லேலூயா பாடிக்கொண்டு கர்த்தர் வாந்தி பண்ணி போடப்போகிற சில நிலையிலேயும் சில சபைகள் இருக்கும். இந்த எல்லா சபைகளின் மத்தியிலேயும் ஒரு கூட்டம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய இரகசிய வருகைக்கென்று வாக்கு தத்தத்தை பெற்ற கூட்டம், இவர்களிலே ஒரு கூட்டம் பிலடெல்பியாவை பற்றி சொல்லுகிறார். இனி வரப்போகிற பூச்சக்கரம் எங்கு வரப்போகிற அந்த உபத்திரவ காலத்துக்கு உங்களை நான் விலக்கி காப்பேன். நீங்க அந்த தேவ கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்படலை. அந்த உபத்திரவ காலத்தின் வழியாக இந்த சபை போக வேண்டியதில்லை. அப்படியானால் இந்த சபை எது? இரண்டு விதமாக இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தாபனங்கள், ரோமன் கேத்தலிக் சர்ச் என்று ஸ்தாபனம் இருக்கு, சிஎஸ்ஐ என்று ஸ்தாபனம் இருக்கு, டிபிஎம் என்று ஸ்தாபனம் இருக்கு, அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட் என்று பெரிய ஸ்தாபனங்கள் இருக்கின்றன, நிறைய தனி சபைகள் இருக்கின்றன. இந்த ஸ்தாபனங்கள் என்று எடுப்பமானால் அந்த ஸ்தாபனங்களுக்கு என்று ஒரு அமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது.
ஒரு கான்ஸ்டிடியூஷன், அவங்களுடைய சபைக்கென்று ஒரு சாசன், சபையை நடத்தக்கூடிய முறைமைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சட்டத்திட்டங்கள், ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், அவங்களுடைய சடங்குகள், சாக்கிரமந்துகள், ஃபீஸ்ட், அவங்களுடைய பண்டிகைகள், அவங்களுடைய ஃபாஸ்ட், அந்த சபையினுடைய அட்டவணையின்படி உள்ள உபவாச நாட்கள், உபவாச காலங்கள், தபசு காலங்கள், ஃபெஸ்டிவல்ஸ், அந்த சபை கொண்டாடுகிற பண்டிகைகள், இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த ஆராய்ந்து பார்க்கும்போது எது தியத்திரா மாதிரி இருக்குது, எது சர்தை மாதிரி இருக்குது, எது லவோதிக்கியா மாதிரி இருக்குது, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு. இப்போ இந்த மணிக்கு தான் மாஸ் வைக்கணும், சர்வீஸ் வைக்கணும், ஊழியக்காரங்க இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், வெளியே வச்சு தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், இல்லை பின்னால் வச்சு தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், மூழ்கி கொடுக்கணும், தெளிச்சு கொடுக்கணும், ஒரு முறைமை இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் இருக்கு. இத்தனை முறை பரமண்டல ஜபம் சொல்லணும், முதல்ல இப்படி சொல்லணும், ரெண்டாவது இப்படி சொல்லணும், ஒரு முறைமை இருக்கு. எதையும் நான் குறை சொல்வதற்காக சொல்ல, நீங்கள் விளங்கி கொள்வதற்காக சொல்ல, அந்த ஸ்தாபனம், அவங்களுடைய உபவாச நாட்கள், இந்த தபசு காலம் வருது, இந்த புதன்கிழமையிலிருந்து இந்த வியாழக்கிழமை வரைக்கும் உபவாசம் இருக்கணும், இந்த நாளில் தான் இந்த பண்டிகை கொண்டாடணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை கொண்டாடணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்தார், இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தாவி வந்தது, இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு பரலோகத்துக்கு போனார், இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தாவி வந்தது, ஒரு முறைமை இருக்கு. இது சரி தவறு என்றல்ல, இந்த கொண்டாட்டங்களை பார்க்கிறோம், இது வேதத்தின்படி உள்ளதா, சம்பிரதாயத்தில் வந்ததா, இது வேறு மதங்களிலிருந்து வந்ததா. பிரியமானவர்களே, பழைய கல்லுக்கு பாட்டில் புதிய லேபிள் ஒட்டி இருக்கிறோமா? பாபிலோன் மகா ரகசியம், வேசிகளுக்கு தாய் என்று சொல்லப்பட்ட அந்த வேசி மார்க்கத்திலிருந்து எடுத்து அதுக்கு ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கிறோமா? கேள்வி வருகிறது, கேள்வி வருகிறது. அந்த சபை, அந்த தியத்தீரா சபை, அந்த சர்தை சபை, அந்த லவோதிக்கியார் சபை இந்த பண்டிகை கொண்டாடுகிறார்கள். இந்த பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறார்? இது சத்தியந்தானா? இதனாலே பரிசுத்தம் உண்டா? இயேசு நாமம் மகிமைப்படுமா? ஒரு கேள்வி வருகிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் முதல் முதலாக அந்த ஸ்தாபனத்தினுடைய அமைப்பு என்ன, அந்த ஸ்தாபனத்தினுடைய சடங்குகள் என்ன, அந்த கிறிஸ்தவ ஸ்தாபனத்தினுடைய சாக்கிரமந்துகள் எவைகள், அந்த கிறிஸ்தவ ஸ்தாபனத்தினுடைய தவசு நாட்கள் எவைகள், அந்த கிறிஸ்தவ ஸ்தாபனத்தினுடைய பண்டிகைகள் எவைகள், அந்த ஸ்தாபனத்தினுடைய கொண்டாட்டங்கள் எவைகள், அந்த ஸ்தாபனத்தினுடைய சாசனம் எப்படி இருக்கிறது, இவைகளெல்லாம் பார்க்கும்போது அது என்ன சபை என்ற ஒரு அடையாளம் நமக்கு வருகிறது. கட்டம் கட்டுகிறோம், அதை ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம். ஓஹோ, இந்த பண்டிகைகள் இங்கே இருந்து வந்தன, இந்த பழக்க வழக்கங்கள் இங்கே இருந்து வந்தன, இந்த ஞானஸ்நானம் திருமுழக்கு குழந்தைக்கு கொடுப்பது இப்படி வந்தது, ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம். இரண்டாவதாக, தனிப்பட்ட சபைகள், தனிப்பட்ட ஊழியர்கள். இந்த நிருபம் முழுவதும் அந்தந்த சபையின் தூதனுக்கு எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, ரோமன் கத்தோலிக்க சபை இருக்க, சின்ன சின்ன உள்ளூர் சபைகள் இருக்கின்றன, அதுக்கு ஒரு ஆயர் இருக்கின்றார், ஒரு பிஷப் இருக்கிறார், ஒரு பங்கு தந்தை இருக்கின்றார், அவருடைய வேத அறிவு, கொள்கைகள், கோட்பாடுகள், சிஎஸ்ஐ, லூதரன், பல ஸ்தாபனங்கள், அந்த ஸ்தாபனங்களுடைய உள்ளூர் சபைகள், அதற்கு ஆயராயிருப்பவருடைய ஜீவியம், அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், தனிப்பட்ட முறையில். அப்படியானால் இரண்டு கேள்விகள், ஒன்று நான் எந்த ஸ்தாபனத்தில் இருக்கின்றேன், இரண்டாவது அந்த ஸ்தாபனத்தில் என்னை நடத்துகிற ஊழியர் யார், அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்ன, அவர் சத்தியத்துக்காக நிற்கிறவரா, கூலிக்காக மாரடிக்கிறவரா, ஆத்ம பாரம் உள்ளவரா,
ஓநாய் வந்தால் ஆடுகளை விட்டுவிட்டு தன்னை காத்துக்கொள்ள ஓடி போகிறவரா? ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறவரா? அந்த ஆயர் யார்? ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறேன் என்று அல்ல, ஸ்தாபனம் என்னை மேய்க்காது. ஸ்தாபனம் நான் லிவிங், ஸ்தாபனம் உயிரற்றது. என்னை நடத்துகிறது ஒரு ஆயர், ஒரு பாஸ்டர், ஒரு மேய்ப்பர். அவரை நீங்கள் பிஷப் என்று சொன்னாலும் சரி, மேஸ்திரி என்று சொன்னாலும் சரி, சூப்பர்வைசர் என்று சொன்னாலும் சரி, மூப்பர் என்று சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான், சொற்கள் தான் வேறு வேறு. அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு கேள்வி. மூன்றாவது, நல்ல சபை, நல்ல ஆயர். நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன்? அந்த கொள்கைகளுக்கு, அந்த சடங்குகளுக்கு, அந்த சாக்கிரமந்துகளுக்கு, அந்த பண்டிகைகளுக்கே நான் என்னை விட்டு கொடுக்கிறேனா? இல்லாவிட்டால் நான் உலகத்தாரை போலதான் நான் இருக்கிறேனா? அப்ப நான் இருக்கிற ஸ்தாபனம், என்னை நடத்துகிற மேய்ப்பர், என்னுடைய நடக்கை, மூன்றும் தான் நாம் அவருடைய இரகசிய வருகையிலே பங்கு பெறுவதற்கு. இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு, பூச்சக்கரம் எங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்புவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறது. பிரியமானவர்களே, இங்கே பிலடெல்பியா என்று சொல்வது ஒரு தனிப்பட்ட சபை அல்ல. இந்த கடைசி காலத்திலே இந்த தன்மை, இந்த நிலைமை எல்லா சபைகளிலும் வெவ்வேறு விதமாக காணப்படலாம். இவர் ரோம ஆவி, அந்த பாபிலோனிய ஆவி, ஏதோ வெறும் ரோமன் கத்தோலிக்க சபை என்ற ஸ்தாபனத்தில் இருக்கிறது என்று நினைக்கக்கூடாது. அதே பண்டிகை கொண்டாட்டங்கள் இன்றைக்கு சீர்திருத்த சபைகளில் இருக்கின்றன. அதனால் தான் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றாலும் செத்தவனாயிருக்கிறாய். அதே பாபிலோனிய கிரி பண்டிகைகள் இன்றைக்கு சீர்திருத்த சபையிலே இருக்கின்றன. அனலுமின்றி குளிருமின்றி அல்லேலையா பாடிக்கொண்டிருக்கிற பெந்தேகோஸ்த சபைகளிலேயும் அதே பாபிலோனிய ஆவி கிரியை செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் சற்று கூடுதலாக கிரியை செய்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையிலே ஒருவேளை அங்கே வெளியே வளாகத்திலே பிரகாரத்திலே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்தால், இன்றைக்கு பெந்தேகோஸ்த சபையில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை, வேதத்தில் தடை செய்யப்பட்ட அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை ஸ்டேஜிலேயே வைக்கிறார்கள். ஒரு சபையிலே புல்பிட்டிலேயே பிரசங்க பீடத்திலேயே வைத்திருந்தார். அப்போ அந்த பாபிலோனிய ஆவி ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையை ஆண்டு கொண்டு இருப்பதை விட, பிரியமானவர்களே, இன்றைக்கு மற்ற சபைகளை ஆண்டு கொண்டிருப்பது மிக அதிகமாக இருக்கு. ஒருவேளை ஒரு சபையில் நாங்கள் திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தார். இன்னும் சிலர் நாங்கள் திருமணம் செய்து விட்டோம் என்று சொல்லி விபச்சாரத்துக்கு இடம் கொடுக்கிறார். அதனால நாம் இந்த சபை அந்த சபை என்று பிரித்து பார்ப்பதை காட்டிலும் எல்லா சபைகளிலே, சபை பிரிவுகளுக்குள்ளேயும் இந்த குணாதிசயங்கள் வெவ்வேறு நிலையிலே காணப்படுகின்றன. அதான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமன் கத்தோலிக்க சபை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவோ மிஷினரி ஊழியங்கள் செய்திருக்கிறார். பீகாரில் இன்றைக்கு மிஷினரிமார் ஊழியம் செய்கிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோமன் கத்தோலிக்க அந்த கன்னியாஸ்திரிகள் மலைகளிலேயும் காட்டு பகுதிகளிலேயும் மனிதரை திங்கிகள் மத்தியிலேயும் எவ்வளவோ மிஷினரி ஊழியம் செய்திருக்கிறார். அங்கேயும் மிஷினரிமார் இருக்கிறார். மிஷினரி ஊழியத்தினுடைய தாகம் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பெந்தேகோஸ்திலேயும் மிஷினரி ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார். ஏதோ நாம் வசதியாக இருக்க வேண்டும் என்றல்ல, தங்கள் ஜீவனை பணையம் வைத்து கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கிற நிலையிலே ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதனால ஸ்தாபனங்கள் என்று எடுக்காங்க. நீங்கள் வருகிற சபையினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? அதை நடத்துகிற ஊழியக்காரனுடைய நிலைமை என்ன? உங்களுடைய நிலை என்ன? மூன்றையும் நீங்கள் மூன்றிலையும் நீங்கள் கவனமாக இருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த வாக்கு தத்துவத்தை பெற்ற அந்த சபை, அந்த சபையை பற்றி அவர் சொல்லும்போது
பிரியமானவர்களே, முகவரைக்குத்தான் நேரம் இருக்குமோ என்னவோ தெரியவில்லை. திரும்ப அந்த வசனம் வாசியுங்கள், 10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நானும் உன்னை காப்பேன். அந்த நானும் உன்னை, இந்த ரெண்டு சொற்களும் முக்கியமானது. நானும் என்று சொல்லுகிறது யார்? அந்த கடிதத்தை எழுதுகிறவர். உன்னை என்பது யார்? அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர். அப்ப அந்த நானும் உன்னை காப்பேன் என்பது அந்த கடிதம் எழுதுகிறவருக்கும் அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவருக்கும் உள்ள ஒரு உறவை காட்டுகிறது. பிரியமானவர்களே, எழுதுகிறவருக்கும் அனுப்புநருக்கும் பெறுநருக்கும் உள்ள உறவு. இப்போ நான் ஒரு தனிப்பட்ட மனிதன், நான் என்னுடைய மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதும்போது உன்னுடைய அன்புள்ள கணவன் என்று எழுதுவேன். என்னுடைய அக்காவுக்கு அண்ணனுக்கு எழுதும்போது உங்கள் உடன் பிறந்த தம்பி என்று எழுதுவேன். என்னுடைய நண்பனுக்கு எழுதும்போது உன்னுடைய பிரியமான நண்பன் என்று எழுதுவேன். உங்கள் சபைக்கு எழுதும்போது உங்கள் போதகர் என்று எழுதுவேன். நான் கடிதம் எழுதும்போது அந்த கடிதத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவை காட்டுவேன். ஒருவேளை எனக்கு அவர்களுக்கு பல விதத்திலே உறவுகள் இருக்கலாம். இப்போ குறிப்பாக என்னுடைய மனைவி என்று எடுப்போமே ஆனால், அவர்களுக்கு நான் கணவன், அவர்களுக்கு நான் நண்பன், அவர்களுக்கு நான் காதலன், அவர்களுக்கு என்ன டேடின்னு தான் கூப்பிடுவாங்க, அவர்களுக்கு நான் அப்பா, அவர்களுக்கு நான் சகோதரன், அவர்களுக்கு நான் பாஸ்டர், அவர்களுக்கு நான் பல உறவுகள் உடையவன். அந்த உறவில் எந்த உறவு மிஞ்சி இருக்கிறதோ அந்த உறவை சுட்டி காட்டி நான் கடிதம் எழுதுவேன். பிரியமானவர்களே, இந்த 7 நிருபங்களிலேயும் இயேசு தன்னுடைய உறவுகளை அந்த சபைக்கு அவர் யார் என்பதை சுட்டி காட்டி எழுதுகிறார். அந்த சபைக்கு அவர் யார் என்பதை சுட்டி காட்டி எழுதுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சிலருக்கு இயேசுக்கு அவர்களுக்குள்ள உறவு, இயேசு என்னுடைய தேற்றரவாளன், இயேசு என்னை மீட்கிறவர், ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரி, இயேசு என்னை நேசிக்கிறவர், இயேசு என்னை சுகமாக்குகிறவர், என் பரிகாரியாகிய கர்த்தர். அவங்களுக்கு இயேசு யார்? என் பரிகாரி, எங்களுடைய பரிகாரி. பிரியமானவர்களே, அந்த உறவை நான் யார்? இந்த சபைக்கு இயேசு எப்படிப்பட்டவர்? பிரியமானவர்களே, நான் உன் பாஸ்டரா? ஆமா. ஃப்ரெண்டா? ஆமா. லவர்? ஆமா. அதில் எது ரொம்ப அண்டர்லைன் பண்றோம்? கணவன். ஒரு உறவு வருது. அதே போல இந்த சபையில அவர் சுகமாக்குறாரா? ஆமா. பிசாசை துரத்துறாரா? ஆமா. கண்ணீரை துடைக்கிறாரா? ஆமா. பாவத்திலிருந்து மீட்டு கொண்டாரா? மீட்டு கொண்டனால்தான் அங்கே இருக்கிறோம். ஆமா. நன்மை செய்கிறாரா? ஆமா. எல்லா உறவும் இருக்கு. ஆனா அந்த உறவுல மிஞ்சி இருப்பது, மேலோங்கி இருப்பது, முத்தாப்பாய் இருப்பது, பிரியமானவர்களே ஹைலைட் பண்ணி காட்டப்படுவது என்ன? இந்த சபைக்கு அவர் யார்? பிரியமானவர்களே, 1 சொல்லுகிறார் பரிசுத்த. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு ஒவ்வொரு முறையும், ஹீ தட் இஸ் ஹோலி. யார் எனக்கு இந்த நிருபத்தை எழுதி இருக்கிறார்? என்னுடைய பரிசுத்தர் எழுதி இருக்கிறார். அவர் தேற்றரவாளன் தான், கண்ணீரை துடைக்கிறவர் தான், விடுவிக்கிறவர் தான். ஆனால் எனக்கு அவருக்குள்ள தொடர்பு என்ன? அவர் என் பரிசுத்தர், அவர் என் பரிசுத்த. என்றைக்கு நமக்கும் இயேசுக்கும் இடையில அந்த தொடர்பு இருக்குமோ, அவர் என் பரிசுத்தர் என்ற தொடர்பு இருக்குமோ, அந்த தொடர்பு இருக்குமானால் அவர் சொல்லுகிறார், வரப்போகிற சோதனை காலத்துக்கு உன்னை விலக்கி தப்பு விட்டேன். வெறும் தேற்றவாளனாக இருக்கிறபடியினாலே, கண்ணீரை துடைக்கிறபடியினாலே, அமெரிக்காவில் வேலை வாங்கி தருகிறபடியினாலே, கடனெல்லாம் அடைக்கிறபடியினாலே அவர் நம்மை ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்வார் என்றல்ல, அவர் நம்முடைய பரிசுத்தவானாக இருக்கிறபடியினாலே, He that is holy. எனக்கு அவர் யார்? என்னுடைய பரிசுத்த. He that is holy, பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்தர் என்று சொன்னார், பரிசுத்தம் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்படுவது, பிரதிஷ்டை பண்ணப்படுவது, சுத்திகரிக்கப்படுவது, செப்பரேட்டட் ஃப்ரம், செட் அபார்ட்,
sanctified unto. எனக்கு இயேசு யார் பரிசுத்த? மற்ற தெய்வங்கள் எப்படியோ இருக்கலாம், மற்ற தெய்வங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியோ இருக்கலாம், என்னுடைய இயேசு பரிசுத்த. எனக்கு இயேசு என்றால் பரிசுத்தர் என்ற எண்ணம் வருகிறது. பிரியமானவர், ஒரு ஜனத்தை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஜனமாயிருக்கும்படி, பரிசுத்த ஜாதியாயிருக்கும்படி, நாம் பரிசுத்தவான்களாயிருக்கும்படி, நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நம்முடைய நெற்றியிலே எழுதி ஒட்டிக்கொள்ளும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், பரிசுத்த ஜாதி, பரிசுத்த தேசம், பரிசுத்த வஸ்திரம், பரிசுத்த இடம், பரிசுத்த நாள் என்றெல்லாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த வஸ்திரம், நம்முடைய உடை கர்த்தருக்கு பரிசுத்த வஸ்திரம். நான் கிறிஸ்தவன், எனக்கு எப்படி உடுத்த வேண்டும் என்று தெரியும். அங்கே அவர் ரெண்டு சொற்களை பயன்படுத்துகிறார் என்று சொன்னேன், அப்பான் த வேர்ல்ட் அண்ட் அப்பான் தி எர்த். இந்த வேர்ல்ட் என்று சொன்னது த வேர்ல்டு சிஸ்டம், த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட். கலாத்தியரில் வாசிக்கிறோம், இந்த உலகத்தின் நின்று நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே மரித்தார். இந்த உலகத்தின் நின்று நாம் ரட்சிக்கப்படாவிட்டால் அவர் மரித்தது வீண். இன்றைக்கு திருவிருந்தலை நீங்கள் பங்கு பெறுவது வீண். அவர் இந்த உலகத்தின் நின்று நம்மை விடுவிக்கும்படி, இந்த வேர்ல்டு சிஸ்டம், பிரியமானவர்களே, இந்த வேர்ல்டு சிஸ்டம் பிசாசுக்குள்ளே இருக்கிறது. அவன் காட் ஆஃப் திஸ் இயர்த், இந்த உலகத்தினுடைய தேவன். He is the prince of the power of the air. இந்த ஆகாய அந்தகார பிரபு அவன். இந்த அட்மாஸ்பியருடைய பிரின்ஸ் அவன் தான். அந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக நம்ம ஜீவிக்கிறோம். பிரியமானவர்கள், ஆங்கில ஆராதனையில் இதை விளக்குவதற்காக ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் ஆபாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. இந்த உலகத்தில் ஒரு கவர்ச்சி பொருளாக வளவர வேண்டும் என்று விரும்பவில்லை. மற்ற ஆண்களை திருப்பி பார்க்க வைக்க வேண்டும், இச்சையை தூண்ட வேண்டும், அந்த ஆண்களுடைய கனவு கன்னிகளாக வாழ வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகள் நினைக்கவில்லை. இப்பொழுது ஆவிக்குரிய உலகத்தில் ஒன்று நடக்கிறது. எப்படி இந்த உலகத்தை கெடுப்பது? ஒரு கற்பனையிலே சொல்லுகிறேன், அதில் உண்மையும் இருக்கும். அங்கே ஒரு பிசாசு கான்ஃபரன்ஸ், என்ன செய்யலாம்? இப்ப ஒரு பிசாசு ஐடியா சொல்லு, இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் கெடுக்கணும், ஒரு புதுசா ஒரு லெக்கின், ஒரு ஸ்லிப்பின் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ட்ரெஸ் போட்ட மாதிரியும் இருக்கும், போடாத மாதிரியும் இருக்கும். நிர்வாணமா போறியானா இல்லைன்னு சொல்லலாம், அது ஸ்கின் கலர்ல போட்டோம்னா நிர்வாணமா இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஆம்பளை பிள்ளைங்க திரும்பி பார்ப்பான், இந்த பிள்ளைகள் கவர்ச்சி கன்னிகளாக மாறுவாங்க. ஒரு ஆலோசனை வருது, அதான் வேர்ல்டு. அந்த ஆலோசனை பூமிக்குள்ள திணிக்கிறோம். உலக மக்கள் அதை அப்படியே பாரோ பண்றாங்க. அவங்க எல்லாம் தங்களை வந்து ஒரு கவர்ச்சி பொருளாக காட்ட வேண்டும் என்று விரும்பலை. எங்களுக்கு உரிமை இல்லையா? நாங்க விழுப்பப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதா? ஒரு போராட்ட குணத்தை கொண்டு வர, ஏன் எங்களுக்கு உரிமையே இல்லை, நாங்க எங்க இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணுவோம், ஒரு எண்ணம் வருது. பிரியமானவர்களே, ஏன் அப்படி உடுத்துறோம் தெரியல. இந்த உலகத்தின் என்று, இந்த வேர்ல்ட் சிஸ்டத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆண் பிள்ளைகளை என்ன செய்யலாம்? உடனே ஒரு ஸ்பிரிட் சொல்லுது, அவனை நல்லா லோகி பேண்ட்ஸ் போட சொல்லு, உள்ள போட்டிருக்கிற ஜட்டி வெளியே தெரியணும். அவன் அப்படி ஒரு ஷார்ட் ஷர்ட் போட்டிருக்கணும், ஷார்ட் ஃபிட். அவனுடைய கையை தூக்குனானா ஜட்டி தெரியணும், ஒரு ஸ்லிம் லைன் அவனுடைய பாடி தெரியணும். பிசாஸ் அங்கே ஒர்க் அவுட் பண்ணுது. நம்ம பையன் கெட்ட பையன் இல்லை, ஆனால் இந்த உலகத்தை அவனால் எதிர்க்க முடியலை. இந்த உலகத்தின் வேகத்தை எதிர்க்க முடியலை, இந்த உலகத்தின் ஆவியை வெறுக்க முடியலை. அந்த லோகி போட்டால் தான் பெருமை, அப்படி திடீர்னு பேன்ஸ் கீழே அவுந்து விழுற மாதிரி இருக்கணும். பிரியமானவர்களே, இது ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட். என்ன பாஸ்டருடைய பச்சையா பேசுறீங்க? என்ன பச்சையா உடுத்துறீங்க? பச்சையா பேசுறேன், உங்களை உலகத்தை பற்றி சொல்லுகிறேன்.
இந்த உலகத்தின் இன்றுதான், இதான் சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட். பல விதங்கள்ல நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். என்ன பண்ண முடியும்? பவுல் எழுதுகிறார், நம்முடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுத்தோம். எதை ஒப்பு கொடுத்தோம்? நம்முடைய அவயவங்களை. எதற்கு? அநீதியின் ஆயுதங்களாக, வெப்பன்ஸ் ஆஃப் அன்ரைச்சியஸ்னஸ், அநீதியின் ஆயுதங்களாக நம்ம அவயவத்தை என்ன செய்யறோம்? அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் நடப்பிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தோம். என்னத்தை ஒப்பு கொடுக்க முடியும்? இந்த கண்முடி, காது, எம, நகம், கை, காலு. எதுக்கு? அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் நடப்பிக்கும்படிக்கு. அது உதட்டில் ஒரு சாயம் போட்டு நாலு பேரை பார்க்க வைக்கணும். இந்த முடியை வைத்து, இந்த மயிரை வைத்து என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து பார்க்கிறோம். இது நின்றுதான் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். இந்த பாதையில வந்தபடியினாலே நான் தைரியமாய் பேசுகிறேன். இன்றைக்கெல்லாம் இந்த கிருதாவை எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்தி மாதிரி பென்சில் மாதிரி கூர்மையா எடுக்க முடியுமோ எடுக்கிறாங்க. இதே மயிரினை எங்களுடைய நாட்கள்ல ஒரு ஸ்டைல் இருந்தது, புஷ் மாதிரி பெரிய கிருதா. அநீதியையும் அக்கிரமத்தையும் நடப்பிக்கும்படி என் முடிய நான் ஒப்பு கொடுத்திருந்தேன். என்னுடைய அந்த மயிரை ஒப்பு கொடுத்திருந்தேன். பெரிய புஷ் மாதிரி வச்சிருப்பேன். இன்றைக்கு வெட்கமாக தோன்றுகிற அந்த கிரியை அது. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். என் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க பிடிச்சு பிடிச்சி இழுப்பாங்க பாய்ஸ். இதைத்தான் நம்ம செய்கிறோம். இந்த உலகத்தின் வேஷம், இந்த உலகத்தின் ஆவி, இந்த உலகத்தின் ஆவிக்கு ஒப்புக் கொடுத்தவர்களை தான் தேவன் அந்த சோதனை காலத்தில் வைக்க போகிறார். கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, அவங்க உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க. பிரியமானவர்களே, நீங்க செத்த மீன்களை போல உலகத்தின் ஓட்டத்தோடு அடித்து கொண்டு போகப்படுகிறீர்கள் அல்ல, உலகத்தின் ஓட்டத்தை எதிர்த்து போராடுகிறவர்கள். ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அந்த வேஷம் போயிடுச்சு. ஏதோ ஒரு வேஷம் வேணும், உலகத்தின் வேஷம் அல்ல, பக்தியின் வேஷம். பக்தியின் வேஷம் போடணும். ஆமா, பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதளிக்க கூடாது. பிழை எங்கே வருகிறது? பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பது. உலகத்தின் வேஷம் நமக்கு வேண்டாம். நம்முடைய வேஷம் பக்தியின் வேஷம், தேவ பிள்ளைகளுடைய வேஷம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இன்றைக்கு நம்ம பேண்ட்ஸ் போடுறது, ஷர்ட் போடுறது, முடி வெட்டுறது ஒரு வேஷம் தேவை, உடுத்துறது ஒரு வேஷம் தேவை. அந்த வேஷம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஆகிராமல் கர்த்தர் பரிசுத்த ஆகையால் நான் பரிசுத்தனாயிருக்கேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தகப்பத்தனுடைய மகளை நடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தார். அப்போது அந்த பிள்ளை பெயின் பள்ளியிலே 10வகுப்போ 11வகுப்போ படித்து கொண்டிருந்த 11 படித்து கொண்டிருந்த நாட்கள். அந்த பிள்ளை ரொம்ப கோபமாக ஆவேசமாக என்னிடத்துல சொல்லுகிறார், எங்க அப்பா கோணி பையில சட்டை தச்சு போட சொல்றாரு. அங்கு கோணி பையில சட்டை தச்சு அப்படி கோப ஆவேசத்துல பேசுறார். நான் அன்போடு பொறுமையோடு கேட்டேன், ஏமா உனக்கு ரெண்டு துணி தான் தெரியுமான்னு. என்ன அங்கிள்னா? ஒன்று உள்ளாட வெளியே தெரியுற மாதிரி துணி அணியணும், இல்லைன்னா கோணி பையில சட்டை தைக்கணும். இந்த ரெண்டை தவிர உனக்கு வேற துணியே தெரியாதான்னு தலை அப்படியே கிடப்பட்டான். நான் கேட்குறேமா, உன் உள்ளாட தெரிகிற மாதிரி நீ சட்டை போட விரும்புறியா, இல்லை உள்ளாட தெரியாத மாதிரி நீ சட்டை போட விரும்புறியா? உன்னுடைய மனம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, உன் மனம் எதை விரும்புது என்று கேட்டேன். அமைதியாக இருந்த கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. தேவ நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், இன்றைக்கு அவள் ஊழியக்காரியாக இருக்கிறாள். கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போம். தமிழில் சொல்லுவாங்க, வச்சா குடிமை சரைச்சா மொட்டை. நம்ம தேவ பிள்ளைகள், பிரியமானவர்களே, நம்முடைய நடை உடை பாவனை சிரிப்பு கொடுக்கல் வாங்கல் பேச்சு வார்த்தை செய்கை எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வர வேண்டும். அந்த சபைதான் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். வெறுமனே அவன் கிறிஸ்தவர்களா இருக்கிறபடியினாலே நாம் வருகைக்கு போய்விட முடியாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வர வேண்டும். நல்ல நாகரிகமாக இருக்கு.
பிரியமானவர்களே, பண்பாடு என்பது இன்றைக்குள்ள உலகத்தின் வேஷங்கள், குறிப்பாக அதிலும் கிறிஸ்துவ அதிகமாக மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு, நாகரிகங்களுக்கு, மோகங்களுக்கு, அதில் அதில் உள்ள அருவறுப்பான காரியங்களுக்கு அதிகமாக தன்னை விற்று போட்டு விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நீங்கள் பேண்ட்ஸ் போடுறீங்களா, ஷர்ட் போடுறீங்களா, வேஷ்டி கட்டுறீங்களா, சாரி போடுறீங்களா, சுடிதார் போடுறீங்களா, ட்ரெஸ் போடுறீங்களா, நீங்கள் என்ன உடுத்துகிறீர்கள் என்பதல்ல, எப்படி உடுத்துகிறீர்கள், எதற்காக உடுத்துகிறீர்கள். சாரியாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், பேண்ட்ஸாக இருக்கட்டும், எதற்காக நான் உடுத்துகிறேன், எப்படி உடுத்துகிறேன் என்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடியுங்கள். அதில் வெறும் உலகம் மாத்திரம்தான் மிஞ்சி இருக்குமே, ஆனால் கைவிடப்பட்டு போகும். பிரியமானவர்கள், நேரமாகிறபடி நாளை குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். அந்த சபைக்கு அவர் பரிசுத்தம் அல்ல, பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரமல்ல. ஹீ தட் இஸ் த ட்ரூத், ஹீ தட் இஸ் ட்ரூ என்றல்ல, ஹீ தட் இஸ் த ட்ரூத், சத்தியம் உள்ளவர். அவர் தான் சத்தியம், அவர் தான் சத்தியம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ரகசிய வருகையில் பங்கு பெறுகிற சபை, இனி வரப்போகிற உபத்திரவ காலத்துக்கு தப்பிக்கொள்ளுகிற சபை, சத்தியத்தை கை கொண்டு வருகிற சபை, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க முடியாது, அதனுடைய வாசல்கள் திறக்கப்படும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கள் நம் எல்லாவற்றிலும் வளர வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் கர்த்தருக்கு பரிசுத்தம், இன்னொன்று கர்த்தருக்கு சத்தியம், மூன்றாவது பிரியமானவர்களே தாவீதின் திறவுகோலை உடையவர். அங்கே ஐந்து குறிப்புகள் இருந்தாலும் சுருக்கி மூன்றாக சொல்லு. தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொன்னால் ராஜரீக அதிகாரம் உடையவர். He has got a perfect control. அவர் திறந்தா யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது. அவர் திறந்தா யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது. பிரியமானவர், ஆரம்ப நாட்களிலேயே கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சம், தேவன் எலியாவை ஒரு காகத்தை கொண்டு போஷிப்பார், அந்த காகம் இல்லை என்றால் ஒரு ஏழை சாரிபாத் ஒரு விதவையை கொண்டு போஷிப்பார், அந்த விதவையும் இல்லை என்றால் என் தேவன் எலியாவை ஒரு தேவ தூதனை அனுப்பியே போஷிப்பார். தேவன் எலியாவை யாருடைய கரங்களிலும் ஒப்பு கொடுக்க மாட்டான். ஒரு காலகட்டத்தில் சபையில் ஒரு வேதனையான சூழ்நிலை வந்தது. அநேக குடும்பங்கள், ஏறத்தாழ 35 குடும்பங்கள் சபையை விட்டு ஒரே நாளிலே விலகி போனார். பிரியமானவர்கள், நன்றாக தசமபாகம் காணிக்கை கொடுத்து ஊழியங்களை தாங்குகிறவர், அதிலே ஒருவர் சொன்னார் சற்று பெருமையாக, கிரீம் ஆஃப் த சர்ச் போயிடுச்சு, என்னை பாஸ்டர் அவ்வளோதான், சபையினுடைய கிரீம், கிரீம்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க, இந்த செளிமையா ஏதோ, கிரீம் ஆஃப் த சர்ச் போயிடுச்சு, இனி பாஸ்டர் அவ்வளோதான். பிரியமானவர்களை, தப்பாக நினச்சிட்டேன், அவங்க தான் கிரீமு, இங்கே மீதி இருந்தவங்கெல்லாம் உங்களெல்லாம் அவங்க சக்கன்னு நினச்சிட்டாங்க, நாங்கள் தான் கிரீம். அது ஒரு பெருமையின் ஆவி, கிரீம் ஆஃப் த சர்ச் போயிடுச்சுன்னாங்க. பிரியமானவர்களே, தாழ்மையாக சொல்கிறேன், அந்த கிரீம் ஆஃப் த சர்ச் போன பிறகு தான் அந்த பில்டிங்கே வந்துச்சு, கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரிப்போம். அதுக்காக நான் பெருமைப்படலை, அவங்க போனது வருத்தம், ஆனால் கர்த்தர் இந்த ஊழியத்தை எந்த கிரீமையும் வச்சு நடத்தலை, அழைத்தவர் உண்மை உள்ளவர். சாரி பார்த்து ஒரு விதவை மாதிரி இந்த செங்கல் இந்த மண்ணை வைக்கிறதுக்கு ஒரு விதவையை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த கடன் எல்லாம் கொடுத்து முடித்து கடன் இல்லாமல் இந்த கட்டடத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு ஏழை விதவையை தான் பயன்படுத்தினார். பிரியமாலை, அதை பற்றி பல முறை நான் சொல்லுவேன், நான் நம்பியிருக்கிற தேவன் அப்படிப்பட்ட என் தேவன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் ஜெபிங்க, நம்ம யார் தயவுன்னு இல்லை, நம்முடைய கிங் இயேசு தான். அவர் பூட்டினா ஒருவே திறக்க முடியாது, அவர் திறந்தால் ஒருவே பூட்ட முடியாது. அது ஸ்கூல் அட்மிஷனாக இருக்கட்டும், காலேஜ் அட்மிஷனாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரியினுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதா இருக்கட்டும், அவர் திறந்தால் எவனும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது. ஏ உனக்கு அட்மிஷன் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டா கூட அடுத்த நாள் கூப்பிட்டு, இல்லைல்ல தம்பி, ராத்திரி ஆண்டவர் சொப்பனத்தில் சொன்னார் உனக்கு அட்மிஷன் கொடுக்க சொல்லி, வாப்பா நீ காலேஜில் சேர்ந்துக்கப்பான்னு சொல்லி அட்மிஷன் அனுப்புவாங்க. நினைவுக்கு வர்றபடினால சுருக்கமாக என் சாட்சியை நான் சொல்லிடுறேன். பிரியமான ரட்சிக்கப்பட்ட புதுசு,
அப்போதான் என்னுடைய பிஎட்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரி, கண்டிப்பாக நான் உனக்கு அட்மிஷன் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்னை நேரில் கூப்பிட்டு போனால் பெரிய அதிகாரி. அந்த கல்லூரியினுடைய துணை முதல்வருக்கு நேரடியாக தெரிந்தவர் கூப்பிட்டு போய் என்னை சொன்னார். அப்போ அந்த கல்லூரி முதல் துணை முதல்வர் கேட்டார், உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னார். இல்லைங்க, நான் படித்த பிறகு தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு. இப்படி ஏற இறங்க பார்த்தார். பிஜி முடிச்சிட்டிங்களா அப்படின்னார். எம்எஸ்சி பண்ணியிருக்கீங்களா? பண்ணலை. குறைஞ்சது 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பிஜி, அவங்களுக்கு தாங்க நாங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு கொடுக்க முடியாது, மன்னிச்சுக்கோங்கன்ட்டாங்க. சரின்னு வந்துட்டோம். என்னை கூப்பிட்டு போனவருக்கு ஒரே கோபம், இவ்வளோ பெரிய அதிகாரி, அவர் நோஸ் கட் பண்ண மாதிரி பண்ணிட்டாரு. தம்பி எப்படியாவது நான் உனக்கு பார்க்குறேன் தம்பினார். அவர் எப்படியும் பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். சரிங்க, அங்கே கேட்டுட்டேன். வீட்டுக்கு வந்தால் பழையங்குட்டிலேருந்து எங்கள் அப்பாட்டிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அதே கல்லூரியில் கமிட்டி மெம்பராக இருக்கிற எங்கள் அப்பாவுக்கு வேண்டிய ஒரு பிரின்சிபால், எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க ஊரில், இப்படி என் பையன் இங்கே பிஎட் ட்ரை பண்ணுறேன், பிஎடா எனக்கு ஒரு சீட் இருக்குங்க, நான் கமிட்டி மெம்பர் தான், நான் அந்த லெட்டர் தரேன், உங்கள் பையனை கொண்டு வைஸ் பிரின்சிபால்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி, அவர் ஒரு பெரிய பிரின்சிபால், எங்கள் அப்பாவுடைய நண்பர், ஒரு கைப்பட லெட்டர் எழுதி எங்கள் வீட்டு விலாசத்துக்கு அனுப்பிட்டாங்க. நான் வீட்டில் வந்து பார்க்குறேன், அந்த லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு அடுத்த நாள் போனேன். என்னை பார்த்தோன்னு ஏற இறங்க பார்த்தேன். நேற்றே உன்ட்ட சொன்னேன் இல்லையா, ஐ டோல்டு எஸ்டர்டே யூ கான் கெட் அட்மிஷன் ஹியர் அப்படின்னு. ஒய் ஹேவ் யூ கம் அகெயின் சார்? இன்னார்ட்லேருந்து ஒரு லெட்டர் உங்கள் பெயருக்கு வந்திருக்குது. அந்த லெட்டர் இப்போ எனக்கு தெரியும், கண்டிப்பாக அவர் கொடுக்க மாட்டாருன்னு. அதனால் ரொம்ப கெஞ்செல்லாம் ஒன்றும் செய்யலை. எனக்கு அது ஒரு சுபாவமும் உண்டு, ரொம்ப யாருக்கும் கெஞ்செல்லாம் எனக்கு தெரியாது, பணிவாக இருக்க தெரியும், கெஞ்ச தெரியாது. சார், உங்கள் பேருக்கு லெட்டர் வந்திருக்கு, இட் இஸ் அட்ரஸ் டு, இட்ஸ் மை டியூட்டி டு பிரிங் இட் டு யூ. நான் திமிரா பேசுகிறேன்னு நினச்சாருன்னு மத்தில, ஓகே ஓகே கிவ் இட் அப்படின்னு வாங்கி என் நாள் தூக்கி போட்டேன். பார்த்துட்டு வந்துட்டேன், சீட்டே கிடைக்கல. ஆச்சரியமா, அட்மிஷன்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு லெட்டர் வந்துச்சு. எப்படி என்னை சேர்த்தாங்கன்னே தெரியாது. காலேஜில் சேர்த்தாங்க, படிப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். அந்த வைஸ் பிரின்சிபாலுக்கு ரொம்ப பெட்டு மாதிரி ஆகிட்டேன், ஒரு ரிலேட்டிவ் மாதிரி அவர் என்ன ட்ரீட் பண்ணார், சொந்தக்காரன் மாதிரி. அப்புறம் தான் ஒரு நாள், நீ இந்த காலேஜில் சேர்ந்த எங்களுக்கு ரொம்ப பெருமை, ஆனால் உனக்கு எப்படி சீட் கிடச்சிது தெரியுமான்னார். தெரியாது சார்னு. எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் பேரை சொன்னார், அவருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது, அது நான் அந்த பெந்தேகோஸ்தில் இருக்கேன்னு சொல்லி அவருக்கு என் மேலே ரொம்ப வெறுப்பு. அவன் எங்கள் சொந்தக்காரருக்கு எங்கள் வைஸ் பிரின்சிபால் சொந்தமாக எனக்கு தெரியாது. ஒரு நாள் இவர் பார்க்க போயிருக்காரு. பார்க்க போயிருக்கும்போது என்னை பிடிக்காத சொந்தக்காரர் இருக்கார்ல, அவர் இவர் பேசிகிட்டு இருக்கும்போது வைஸ் பிரின்சிபால் சொன்னாராம், ஒரே அட்மிஷன் ப்ரெஷராக இருக்குது, பிஎட் அட்மிஷன் ஒரே ப்ரெஷராக இருக்குது. அப்போ என்னை பிடிக்காத எங்கள் சொந்தக்காரர் சொன்னாராம், இப்படி என் சொந்தக்கார பையன் கூட அப்ளை பண்ணியிருக்கான்னு. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, இவரும் ரெக்கமெண்டேஷனுக்கு தான் வந்திருக்காரு, இந்த ராபர்ட்டுக்கு சீட் கொடுத்தா மூணு பேரை பிரியப்படுத்திடலாம், சொந்தக்காரரே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு அட்மிஷன் முடிஞ்ச பிறகு சீட்டு கொடுத்துட்டாருங்க. யாரால் கிடச்சதுன்னா, என்னை பிடிக்காத எங்கள் சொந்தக்கார், அவர் என்னை ரெக்கமெண்ட் பண்ணி பேச போல. இப்படி நம்ம சொந்தக்காரனா அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம சொந்தக்காரனா ரைட் கொடுத்துருவோம். ஐயா, என் தேவன் திறக்க நினைத்தால் யாராலும் பூட்ட முடியாது. அவர் பூட்ட நினைத்தால் யாராலும் திறக்க முடியாது. கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிப்போம். இந்த தேவன் நம்முடைய தேவன். இப்படி தேவனை அறிந்தவள், எனக்கு தேவன் தான், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாருக்கும் ஒளிய செய்ய விரும்புகிறேன், கிறிஸ்துக்குள் எல்லாருக்கும் அடிமையாக இருக்க விரும்புகிறேன். எனக்காக எனக்காக யார் காலிலையும் விழ என்னால் முடியாது. என்னை அழைத்தவ எனக்கு துண்டு கொடுத்தா உடுத்திக்கிறேன், என்னை அழைத்தவ எனக்கு கஞ்சி ஊத்துனா குடிச்சிக்கிறேன். யாரும் என்னை அழைக்கல, நான் யாரையும் நான் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அது பெருமை அல்ல, கிருபை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ காத்துக்கொண்டாய். இந்த சபையினுடைய 4வது அடையாளம், இயேசு எப்போ வருவார்? இயேசு எப்போ வருவார்?
நாம் பொறுமையா இருப்பதல்ல, அவருடைய பொறுமை. 2000 வருஷத்துக்கு முன்பாக ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டாரு, இன்னும் வரல. நீங்க விளங்குவதற்காக சொன்னால், இந்த சபையை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. அவன் மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ண 10 நாள் 20 நாள் காத்திருக்க மாட்டாங்க, 3 மாசம் 6 மாசம் முடியவே முடியாது. இவர் 2000 வருஷம் தன்னுடைய மனைவிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய பொறுமையில் எங்களை வாரிக்கொள்ளாதையும். எவ்வளோ பொறுமை பார்த்தீங்களா அவருக்கு. அந்த வசனத்தை நான் காத்துக்கொள்ளுகிறேன், வர்றேன்னு சொன்னவர் கண்டிப்பாக வருவார். 2000 வருஷம் என்ன, 10000 வருஷம் வரட்டும், பிரியமானவர்களே சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வருவார். என் இயேசு சீக்கிரமாக வருவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ கர்த்தர் உனக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிற வாசலுக்குள்ள நீ பிரவேசிக்கிற ஒரு முக்கியமான குறிப்பை சொல்லுகிறேன். பிரியமான 9வது வசனம் வாசியுங்கள். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்களின் பாதங்களுக்கு வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கொஞ்ச பலன் இருந்தால் பிரியமானவர்களே, கர்த்தர் வைத்திருக்கிற வாசல், கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற வாசல், கர்த்தருக்கு எவ்வளவு ஊழியம் செய்ய முடியுமோ செய்யுங்க. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும், இது பிரசங்கிக்கிற நேரம், இது சண்டே ஸ்கூல் எடுக்கிற நேரம், இதான் கதை சொல்கிற நேரம், எப்போ நேரம் கிடைச்சா தெரியல, வரிகள் போகலோடு சம்பாஷிங்க, ஊழியம் செய்யுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, இது கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற வாசலாம். பேருக்காக புகழுக்காக ஊழியங்கிறதே நமக்கு ஒரு அடிக்ஷனாக போயிடக்கூடாது. இதான் ஊழியன்ச்சன் அப்படி அல்ல. கர்த்தர் திறந்து வைத்திருக்க, கர்த்தர் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்க. தெருவில் சம்பாசிங்க. நான் அந்த நாட்களில் அதை ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன், பவுலுடைய மினிஸ்ட்ரி. ஏன்னா இன்றைக்கு ஊழியம் ஊழியம்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டோம். வாட்ஸ் அ மினிஸ்ட்ரி அப்பா, வாட்ஸ் அன் அப்போஸ்டலிக் மினிஸ்ட்ரி. பவுல் எப்படி ஊழியம் செய்தார், தெருவில் நின்று சம்பாஷித்தார், மார்க்கெட் பிளேஸில் நின்று பேசினார், போகிறவங்க வர்றவங்களோட பேசினார். இன்றைக்கு அந்த ஊழியத்தை இந்த காலத்தில் நான் எப்படி செய்ய முடியும், எப்படி சேட் பண்ணலாம், ஒரு நெட்டில் எப்படி சேட் பண்ணலாம். நேற்று கூட நம்முடைய மீடியா டிபார்ட்மெண்ட்டில் சொன்ன ஒரு சேட் ரூம், நெட்லேயே சேட் ரூம்னு சொல்லுவாங்க, ஒரு சேட் ரூம் ஆர்கனைஸ் பண்ணுங்க. இன்றைக்கு எப்படி சம்பாஷிப்பது, இன்றைக்கு எல்லோரும் வேக வேகமாக போயிட்டுருக்குறாங்க, இன்றைக்கு தெரில நிப்பாட்டி வச்சு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு சேட் ப்ரோக்ராம். நேற்று தம்பி மாதிரி சொன்னேன், நம்ம கர்மேலுக்கு ஒரு சேட் ரூம் வைங்க, அது ஒரு சேட் ரூம், கம்ப்யூட்டரில் ஒரு வெர்ச்சுவல் ரூம். அங்கே வர்றவங்களோட கூட நம்ம சம்பாஷிக்கலாம், சத்தியத்தை சொல்லலாம், அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தம் நாம கர்த்தர் வாசலை திறக்க வேண்டும். கர்த்தர் திறந்திருக்கிற வாசலில் உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த பலத்தோடு கூட முன்னேறிப்பங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஒரு சபைக்கு கர்த்தர் வருகைக்கான, ரகசிய வருகைக்கான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு சபை, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிலடெல்பியா சபை என்று பேர் இருந்தாலும் அந்த சபையினுடைய அச்சு அடையாளம் ஒன்று பரிசுத்த ஜீவியம், இன்னொன்று சத்தியத்திலே நடப்பது, மூன்றாவது பிரியமானவர்களே, இயேசு எனக்கு ராஜானு. வேறு யாரும் எனக்கு மேலே ஆளுகை கிடையாது, என் மேலே ஆளுகை இயேசு தான் என்று ஜீவிப்பது, நான்காவது இயேசுவினுடைய வருகையை குறித்து எப்போதும் வாஞ்சியாக இருப்பது, ஐந்தாவது கர்த்தர் ஒரு வாசலை திறந்திருக்கிறார் என்றார், அது சந்தை வழியானாலும் சரி, வாட்ஸ்அப் ஆனாலும் சரி, நெட் ஆனாலும் சரி, ட்ரெயின் ஆனாலும் ஃப்ளைட் ஆனாலும் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்வது, கொஞ்சம் பலத்தோடு கர்த்தருக்கு என்று கிரியை செய்வது, நாமாக ஓடுவதன் கர்த்தர் திறந்திருக்கிற வாசல் என்று அறிந்து கிரியை செய்வது. கர்த்தர் நம்மை கண்டிப்பாக இந்த நிச்சயத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். 5 காரியம், நீர் விரும்புகிற பரிசுத்தம், சத்திய பாதை, ஆண்டவரே நீர் எனக்கு ராஜா, நீர் எனக்கு ராஜா, வருகையை பற்றிய எண்ணம், எல்லாவற்றுக்கும் மேலாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால்
நீர் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கும் போது எனக்கு இருக்கிற பலத்தோடு அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிப்பேன். கர்த்தர் இந்த கிருபையை பெருக பண்ணும்படி நான் சொல்வேன். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, உடைய பிள்ளைகளுக்காக அடிமையுமே நன்றியோடு கூட துதிக்கிறேன். உங்களை ஸ்தோத்திருக்கேன். நீர் அனுப்பி தந்த நல்ல வார்த்தைகளுக்காக அடிமை உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஜனத்தோடு கூட பேசும் ஆண்டவர், உங்களுடைய ஜனத்தோடு கூட பேசும், உங்களுடைய ஜனத்தோடு கூட பேசும். எப்படி ஆகிலும் ஆண்டவரே, பூச்சக்கரம் எங்கு வரப்போகிற அந்த சோதனை காலத்துக்கு நாங்கள் தப்பி உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படும்படிக்கு எங்களை நீர் காத்தருளும். இந்த காலத்தில் நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டுமோ அப்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.